இந்திய பெருங்கடலில் இன்று நண்பகல் 12:31 மணியளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடலில் இன்று நண்பகலில் 12:31 மணியளவில் செக்டர் அளவுகோலில் 6.2 என்ற அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இலங்கை தலைநகர் கொழும்பிலிருந்து 1326 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய பெருங்கடலில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் பயங்கரமான இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. 1326 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த நிலநடுக்கம் இலங்கையில் உணரப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு இருப்பின் எந்த நாடுகளுக்கும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. அதே சமயம் இலங்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து எந்தவொரு தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 8 இந்தியர்களின் மரண தண்டனைக்கு எதிரான மேல்முறையீட்டு கத்தார் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. கத்தாரில் 8 முன்னாள் இந்திய கடற்படை அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து இந்திய அரசு தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை கத்தார் நீதிமன்றம் நிராகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இரு நாடுகளும் இந்த தகவலை இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. கத்தார் நிறுவனமான அல் தஹ்ரா நிறுவனத்தில் பணிபுரியும் இந்த 8 இந்தியர்கள் உளவு பார்த்ததாக சந்தேகத்தின் பேரில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட போதிலும் அவர்கள் மீதான குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகள் கத்தார் அதிகாரிகளால் வெளியிடப்படவில்லை. இஸ்ரேலுக்காக உளவு பார்ப்பதற்காக அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. தற்போது மேன்முறையீடு நிராகரிக்கப்பட்டதை அடுத்து இந்திய அரசு மற்றொரு சுற்று மேன்முறையீட்டுக்கு செல்லும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய அரசு தனது குடிமக்களை காப்பாற்ற தன்னால் இயன்றவரை முயற்சிப்பதாக கூறியுள்ளது. ஆகஸ்ட் 2022 கைது செய்யப்பட்டவர்களில் கேப்டன் நவ்தேஜ் சிங்கில், கேப்டன் பிரேந்திரகுமார் வர்மா, கேப்டன் சவ்ரப் வசிங்டர், கமாண்டர் அமித் நாக்பால், கமாண்டர் பூர்ணேந்து திவாரி, கமாண்டர் சுனார் பஹலா, கமாண்டர் சஞ்சீப் குப்தா மற்றும் மாலுமி ராகேஷ் கோபகுமார் ஆகியோர் அடங்குவர். அவர்கள் தச்ரா குளோபல் டெக்னிக்கல்ஸ் மற்றும் கன்சல்டன்ட் சர்வீஸ் மூலம் பணியமர்த்தப்பட்டனர். கத்தாரின் ஆயுதப்படைகளுக்கு பயிற்சி மற்றும் சேவைகளை வழங்குகின்றார்கள். பிரித்தானிய அமைச்சரவையில் அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார் பிரதமர் ரிஷி சுனாக். சர்ச்சையை ஏற்படுத்தும் வகையில் பேசி ஆளுங்கட்சிக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த சுவெல்லா பிரேமவர்மன் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் டேவிட் கேமரனும் பிரித்தானிய வெளியுறவுத்துறை அமைச்சராக மீண்டும் கேபினட்டிற்குள் திரும்பியுள்ளார். பிரித்தானிய அமைச்சரவையில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ள நிலையில் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் யார், புதிதாக பதவியேற்பவர்கள் யார் யார் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். பிரித்தானியா உள்துறை செயலாளர் பதவி வகித்து வந்த சுயலா பிரேமவர்மன் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக வெளியுறவுத்துறை செயலாளராக பதவி வகித்து வந்த ஜேம்ஸ் கிளேவர்லி உள்துறை செயலாளராக பதவி வகிக்கின்றார். ஜேம்ஸ் கிளேவர்லி வகித்து வந்த வெளியுறவுத்துறை செயலாளர் பதவி முன்னாள் பிரதமர் டேவிட் கேமரனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. டேவிட் கேமரன் பிரதமராக இருந்து மீண்டும் கேபினட்டுக்குள் ஒரு அமைச்சராக திரும்பிய முதல் நபர் அல்ல, 15வது நபர் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அதாவது இதற்கு முன்பும் இதேபோல 14 முன்னாள் பிரதமர்கள் மீண்டும் கேபினட்டுக்குள் அமைச்சராக திரும்பியுள்ளார்கள். சுகாதாரத்துறை செயலாளர் பதவி வகித்து வந்த ஸ்டீவ் பர்க்லருக்கு சுற்றுச்சூழல், உணவு மற்றும் கிராமப்புற விவகாரங்கள் துறை வழங்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை செயலராக பதவி வகித்த ஸ்டீவ் பார்க்லருக்கு சுற்றுச்சூழல், உணவு மற்றும் கிராமப்புற விவகாரங்கள் துறைக்கு மாற்றப்பட்டுள்ளதால் அவர் வகித்து வந்த சுகாதாரத்துறை விக்டோரியா ஆட்கின்ஸ் என்பவருக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் துறைக்கு செயலாளராக பதவி வகித்த தெரஸ் கஃபே தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். போக்குவரத்து துறை அமைச்சரான எஸ் நர்மனும் ராஜினாமா செய்துவிட்டார். கேபினட்டில் இருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டது உள்துறை செயலாளர் சுவெல்லா பிரேமவர்மன் மட்டுமல்ல, வீட்டு வசதித்துறை அமைச்சரான ரேச்சல் மெக்லினும் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவர் வகித்து வந்த பொறுப்பு தற்போது லீ ட்ரௌலி என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. கன்சர்வேட் கட்சியின் தலைமையிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கட்சி தலைமை பொறுப்பை வகித்து வந்த கிரெக் ஹெண்டர் என்பவருக்கு பதிலாக ரிச்சர்ட் ஹெல்மெட்மென் என்பவர் கட்சியில் புதிதாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மொத்தத்தில் பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் அடுத்த பொதுத் தேர்தலுக்கான ஆயுதங்களை துவங்கிவிட்டார் போலும் தெரிகின்றது. உக்ரைனுக்கு கிடைக்க வேண்டிய 500 மில்லியன் யூரோவை ஹங்காரி தடுத்து நிறுத்தியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கை பல மாத கணக்கில் நடைபெற்று வருகிறது. இதில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். மேலும் மில்லியன் கணக்கான மக்கள் அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ரஷ்யாவின் அராஜகமான நடவடிக்கையால் அழிவுக்குள்ளாகி வரும் உக்ரைனை பாதுகாப்பதற்காக மேற்கத்திய உலகம் தொடர்ந்தும் இராணுவம் மற்றும் நிதியுதவியை தொடர்ந்தும் வழங்கி வருகிறது. இந்த நிலையில் ஐரோப்பிய யூனியன் உக்ரைனுக்கு இராணுவ உதவிகளாக ஒதுக்கிய 500 மில்லியன் யூரோக்களை ஹங்காரி தடுத்து வைத்துள்ளது. ஹங்காரிய நிறுவனத்தின் பெயரில் ஆதரவாளர்களின் பட்டியலைச் சேர்க்க மாட்டோம் என்ற உக்ரைனின் வாக்குறுதியை ஹங்கேரி பெறவில்லை என இது குறித்து அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டு தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னதாக ஹங்கேரியின் ஓடிபி வங்கியின் இந்த பட்டியலில் இருந்து உக்ரைன் விலகியிருந்தது. ஆனால் இந்த முடிவை நிரந்தரமானதாக வேண்டும் என்பதால் சட்ட ரீதியான உத்தரவாதங்களை உக்ரைனிடமிருந்து ஹங்கேரி எதிர்பார்க்கின்றது. 70 இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுவிக்க தயாராக இருப்பதாக ஹமாஸ் படையினர் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்தும் கொல்லப்பட்டு வருகின்றனர். பெரும்பாலான உலக நாடுகள் காசாவில் போர் நிறுத்தத்தை அறிவிக்குமாறு இஸ்ரேலை அறிவுறுத்தி நிற்கின்றனர். ஹமாஸ் அமைப்பினரை வேரோடு அழிக்கும் வரை தாக்குதலை நிறுத்த மாட்டோம் என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இதனால் காசாவில் உள்ள மக்களுக்கு முதலுதவி மற்றும் மனிதாபிமான உதவிகள் கிடைப்பதில் தொடர்ந்தும் சிக்கல் நிலவி வருகின்றது. இந்த நிலையில் 70 இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுவிக்க தயாராக இருப்பதாக ஹமாஸ் படையினர் தெரிவித்துள்ளனர். ஹமாஸ் படையினர் திங்கட்கிழமை கத்தார் மத்தியஸ்தர்கள் இதுகுறித்து வழங்கிய தகவலில் காசாவின் 5 நாள் எத்தகைய தாக்குதலும் இல்லாத போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் அறிவிக்குமானால் பெண்கள், குழந்தைகள் உட்பட 70 பிணை கைதிகளை விடுவிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த போர் நிறுத்தத்தின் போது காசாவில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் உதவி மற்றும் மனிதாபிமான நிவாரணங்களை அனுமதிக்க வேண்டும் என ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா டெலிகிராமில் பதிவு செய்யப்பட்ட ஆடியோவில் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய குடியேற்றங்களுக்கு எதிரான ஐநா தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்தது. ஹமாஸின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேலின் போர் தொடர்கிறது. இதுவரை இந்தியா இஸ்ரேலுக்கு துணை நிற்கின்றது. ஆனால் சமீபத்திய ஐக்கிய நாடுகள் சபையின் இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவாக வாக்களித்தது. பாலஸ்தீனத்திலும் சிரியாவிலும் கோலன் குன்றுகளுக்கு இஸ்ரேல் குடியேற்றங்களை நிறுவுவதை கண்டிக்கும் தீர்மானம் அங்கீகரிக்கப்பட்டது. தீர்மானத்திற்கு ஆதரவாக 145 நாடுகள் வாக்களித்த நிலையில் 18 நாடுகள் நடுநிலையான நிலைப்பாட்டை எடுத்தன. கனடா, ஹங்கேரி, இஸ்ரேல், மார்சல் தீவுகள், மைக்ரோனியா, நவ்ரு மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தன. மறுபுறம் வடக்கு காசா மீதான கட்டுப்பாட்டை ஹமாஸ் இழந்துவிட்டதாக, பணைய கைதிகள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்தார். ஐடிஎஃப் படைகள் ஏற்கனவே காசா மற்றும் அல்காய்தா மருத்துவமனையை சுற்றி வளைத்துள்ளன. ஹமாஸ் வடக்கு காசாவின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது மற்றும் மறைந்து கொள்ள பாதுகாப்பான இடமில்லை. கடைசி ஹமாஸ் பயங்கரவாதி கொல்லப்படும் வரை இந்த நடவடிக்கை தொடரும் என்று நெதன்யாகு அறிவித்தார். பணைய கைதிகள் விடுவிப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்றும் இஸ்ரேல் பிரதமர் கூறினார். கடந்த 16 ஆண்டுகளில் காசா ஹமாஸ் அழிந்துவிட்டது. அங்குள்ள மக்களுக்கு இரத்தமும் வறுமையும் மட்டுமே மிஞ்சியிருக்கிறது. காசாவில் உள்ள அல்காஃபிதா மருத்துவமனையுடாக உறவு துண்டிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் அதிகாரிகள் தெரிவித்தனர். காசாவின் மிகப்பெரிய மருத்துவமனை இதுவாகும். இங்குள்ள ஊழியர்கள் மற்றும் நோயாளிகள் குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளது ஒரு அமைப்பின் தலைவர். உடனடியாக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு மனிதாபிமான உதவி கோரப்பட்டது. மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 1000 பேரை பணிய கைதிகளாக பிடித்து வைத்து முக்கிய சந்தேக நபரான ஹமாஸ் கமாண்டர் அகமது சியாமி தாங்கள் கொன்றதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் வெளிப்படுத்தியுள்ளன.